ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள். ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறது ஆவணி மாதம் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகையாகும். இது வந்து சகோதரி வந்து எப்போவுமே சகோதரன் நம்மளுக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்பால் ஒரு கயிறை வந்து அவங்க கையில் கட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் ராக்கி அப்படின்னு. அந்த கயிறை கட்டினதுமே அண்ணன் வந்து நான் எப்போ உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுப்பாங்க. இப்படி தான் இந்த ரக்ஷாபந்தன் வந்தது. இது வந்து புராண காலம் இருந்தே இருக்கு. எப்படி அப்படின்னாக்கா, ஒரு தடவை திரௌபதி வந்து கிருஷ்ணருக்கு காயம் ஏற்பட்ட போது அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்காக அவங்களுடைய புடவையிலிருந்து ஒரு பக்கத்தை கிழிச்சு கிருஷ்ணருக்கு கட்டினாங்களாம். உடனே கிருஷ்ணரும் வந்து எப்பவுமே அவங்களுக்கு காவலா இருப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்தது தான் திரௌபதி வந்து துர்ச்சாதனன் தூயில் உரையும் போது அப்ப வந்து சீலையா கொடுத்து காப்பாத்தினாராம். இதே மாதிரி விநாயகருடைய மகன்கள் சுபம் லாபம் ரெண்டு பேருமே வந்து தங்களுக்கும் ராக்கி கட்ட ஒரு சகோதரி வேணும் அப்படின்னு கேட்டதுமே விநாயகர் வந்து சந்தோஷி மாதாவை உருவாக்குனாங்களாம். யமுனாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு அவங்களுடைய சகோதரர் யமன் வந்து உறுதியளித்த தினம். பார்வதி தேவி ஒரு சமயம் சிவபெருமானை பிரிஞ்சு பூலோகத்தில் இருக்கும்போது அவங்க வந்து விஷ்ணுவை வேண்டிக்கிட்டு என்னை எப்படியாவது சிவபெருமான் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியோட பக்திக்கு மகிழ்ந்து விஷ்ணு வந்து மகாபலி கூடவே போய் இருந்துக்கிட்டாங்களாம். உடனே மகாலட்சுமி வந்து ஒரு ஏழை பெண் வடிவம் எடுத்துகிட்டு போய், என் கணவன் எப்போவும் என் கூடவே இருக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த கணவன் யாருன்னு கேட்கும்போது பெருமாளை காமிச்சாங்களாம். உடனே மகாபலி சக்கரவர்த்தியும் மகாவிஷ்ணுவை மகாலட்சுமி கூடவே அனுப்பி வச்சிட்டாங்களாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ரக்ஷாபந்தனை நாமளும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து கொண்டாடுவோம். கொண்டாடிடலாமா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.